நாட் டு மென்ஷன் ஸ்கூல் டேஸ் லாஸ்ட்டு, பள்ளிக்கூடத்துக்கு போக முடியாது, இந்த மாதிரியான ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கும். குழந்தைகளுக்கு வரும்போது முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஏதாவது கரெக்டபிள் ப்ராப்ளம்ஸ், அனடாமிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்கான. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரீஃப்ளெக்ஸ்னு சொல்லுவோம், நிறையா கேர்ள் சில்ட்ரன் பசங்களுக்கும் கூட இருக்கும். ரீஃப்ளெக்ஸுங்கிறது என்னென்னா, அந்த பிளாடருக்கு வந்த யூரின் வெளியே தான் போகணுமே ஒழிய திரும்ப கிட்னியை நோக்கி மேல் நோக்கி போகக்கூடாது. அந்த மாதிரி சில குழந்தைகளுக்கு போகக்கூடும். அது வந்து டெவலப்மெண்டல் ப்ராப்ளம். ஸோ 5 வயசுக்கு குறைவாக இல்லை 5-6 வயசில் வந்துட்டு திரும்ப திரும்ப யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்ததுன்னா, அதை வந்து சாதாரண இன்ஃபெக்ஷனாக நம்ம கன்சிடர் பண்ணி ஆன்டிபயோட்டிக்கை போட்டு விட்டுடாமல், அது மேற்கொண்டு என்ன காரணத்தினால இந்த இன்ஃபெக்ஷன் ஏற்படுதுன்னு சொல்லிட்டு குழந்தைங்களுக்கு டெஃபினட்டாக பார்க்கணும். இது குழந்தைகள் சம்மந்தப்பட்டது. பெரியவங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா, லேடிஸ்க்கும் வரலாம், ஆண்களுக்கும் வரலாம். ஆண்களுக்கு நான் ஏற்கனவே மென்ஷன் பண்ண மாதிரி ப்ராஸ்டேட் ப்ராப்ளம்னால தான் காமன் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸ். ஆண்களுக்கு வந்து ப்ராஸ்டேட் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு ஏற்படக்கூடும். விமன் வந்து லேடிஸை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் எ ஜெண்டர் பேஸ்டு டிசீஸ். பீயிங் பார்ன் அ உமன் மேக்ஸ் யூ மோர் ப்ரோன் ஃபார் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் பிகாஸ் ஆஃப் அனாட்டமி, அதாவது அந்த உருவ அமைப்புனால வந்து அது வந்து யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ் வர்றதுக்கு நிறையா விமனுக்கு காரணம் இருக்குது. இதெல்லாம் தான் காமன் யூரினரி ப்ராப்ளம்ஸ். டாக்டர், இப்போ ஒரு சிலருக்கு வந்து யூரின் பாஸ் பண்ணும்போது பிளட் வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இது எப்போவாது ஒரு தடவை வந்தால் ஓகே, இல்லைனா ஒரு சிலருக்கு வந்து கண்டினியூஸாக இந்த மாதிரி வந்து ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்கிறாங்க, இது நம்ம நார்மலாக எடுத்துக்கலாமா, இல்லைனா இது ஏதாவது ஒரு பிரச்சனைக்கான ஒரு அறிகுறியாக எடுத்துக்கிட்டு நம்ம டாக்டர்ஸ் அணுகணுமா? யூரினில் பிளட்டுங்கிறது வந்து கட்டாயம் பிரச்சனைக்கான அறிகுறி தாங்க. அது ஒரு தடவை வந்தால் கூட அது நார்மல்னு எடுத்துக்கக்கூடாது. பல்வேறு காரணங்கள்னால யூரினில் வந்து பிளட் வரலாம். நாங்கள் ரேங்கிங்கில் யூஸ்வலாக சொல்கிறது வந்து ஸ்டோன்ஸ், இன்ஃபெக்ஷன், டியூமர்னு சொல்லுவோம். அதாவது கற்கள்னால வரலாம், இன்ஃபெக்ஷனால வரலாம், இல்லை கேன்சர் இந்த யூரினரி ட்ராக்ட்னால வரலாம். இதில் வந்து கேன்சருங்கிற ஒரு பர்டிகுலர் மென்ஷன் இருக்கிறதுனால டெஃபினட்டாக அவங்களுடைய ஏஜு, ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி, முன்னாடி இதுகள் ஏற்பட்டிருக்குதா அப்படிங்கிறதெல்லாம் வச்சு இதுக்கான டெஸ்ட்டுகளை பண்ணிவிட்டு என்ன காரணத்தினால பிளட் வந்திருக்குன்னு டெஃபினட்டாக பார்க்கணும். ஸோ ஒரு முறை வந்தாலும் யூரினில் பிளட் வந்ததுன்னா டெஃபினட்டாக இக்னோர் பண்ணக்கூடாது. டாக்டர், ஜென்ரலாகவே முதியவர்களுக்கு வந்து அவங்க ஏஜ் ஃபேக்டர்னால ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஒரு சில சிச்சுவேஷனில் வந்து அடல்ட் டைப்பர்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அமையுது. ஸோ கண்டினியூஸாக அவங்க அடல்ட் டைப்பர்ஸ் யூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க, இதனால் ஏதாவது பிரச்சனை ஏற்படுமா? டயப்பர்ஸ் வந்துட்டு அஃப்கோர்ஸ் வேணும்னு யாரும் பயன்படுத்துறதில்ல. இப்போ அத்தியாவசிய சூழ்நிலை ஏற்பட்டால் பயன்படுத்த வேண்டிய அவசியம் வருது. டயப்பர்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, மேட்டர் ஆஃப் கன்வீனியன்ஸுங்க. சில சமயம் ரொம்ப இன்னைக்கு வந்துட்டு நம்ம வி கேட்டர் டு வெரி வெரி எல்டர்லி பாப்புலேஷன், அந்த மாதிரி கண்டினியூஸ் இன்கான்டினன்ஸ் இருக்குது, இம்மொபைல் ஆகிட்டாங்க, படுத்தே இருக்கிறாங்க, அடிக்கடி பாத்ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ண முடியல, ஹெல்ப், லேக் ஆஃப் ஹெல்ப், வீட்டில் ஹெல்ப் இல்லை, மொபிலிட்டி இல்லை, அவங்கள பாத்ரூமுக்கு நவுத்துறதே கஷ்டமாக இருக்குது அப்படிங்கும் போது கன்வீனியன்ஸ்க்காக டயப்பர் யூஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை வருது. அதை தவறுன்னு சொல்ல மாட்டோம். அதுக்கான ப்ராப்பர் ஸ்கின் கேர் கொடுத்துட்டு அந்த டயப்பரை வந்து அப்ராப்ரியேட் டைமில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்கன்னா, ஆஸ் லாங் ஆஸ் பிளாடரில் இருக்கிற யூரின் வந்து கம்ப்ளீட்டாக டயப்பரில் வெளியேறிடுது, உள்ளே ஒன்றும் தங்குறது இல்லை அப்படின்னா, டயப்பர் யூஸிங் டயப்பர் அடல் டயப்பர் இஸ் வெரி சேஃப், பர்டிகுலர்லி ஃபார் எல்டர்லி. ஆனால் என்னென்னா, அது எந்த எவாலுவேஷனும் இல்லாமல் டயப்பரை ஒருத்தருக்கு மாட்டி விட்டுறாமல் அவர் என்னத்தினால அவருக்கு வந்து யூரின் லீக் ஏற்படுது, டயப்பர் தேவைப்படுது, யூரின் கம்ப்ளீட்டாக எம்டி பண்ணுறாரா இல்லை போகாமல் அது வந்து ஓவர் ஃப்ளோ லீக் மாதிரி இருக்குதான்றதை மட்டும் எவாலுவேட் பண்ணிக்கணும். ஸோ டயப்பர் இஸ் சேஃப் டு பி யூஸ்ட் இன் எல்டர்லி. டாக்டர், இப்போ எமர்ஜென்சி சிச்சுவேஷன், அவசர சிகிச்சை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பிரிவுலையுமே இருக்குது. ஸோ உங்களுடைய சிறுநீரக தடையியல் பிரிவில் வந்துட்டு எமர்ஜென்சி சிச்சுவேஷன் அப்படின்னு எதை பார்க்குறீங்க டாக்டர்? மற்ற துறைகளை கம்பேர் பண்ணும்போது சிறுநீரக தடையில் வந்து எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ஸ் குறைவு தான். பட் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னா, கற்கள்னால சில சமயம் எமர்ஜென்சிஸ் ஏற்படலாம். அது ரெண்டு சிறுநீரக டியூப்லேயும் வந்து கற்கள் அடைச்சிக்கிட்டு அதனால் யூரின் சுத்தமாக போக முடியாமல் அப்ஸ்ட்ரக்ஷன், இன்ஃபெக்ஷன் வந்து உடனடியாக நாங்கள் இன்வால்வ் பண்ண வேண்டி வரலாம். அஃப்கோர்ஸ் மற்ற எல்லா ஸ்பெஷாலிட்டிஸ் மாதிரி இதுலேயும் வந்து ட்ராமா இருக்குது. ஆக்சிடென்ட்ஸ் மூலமாக வந்து சிறுநீரகத்தில் இன்ஜுரி ஏற்பட்டாலோ, இல்லை பிளாடரில் இன்ஜுரி ஏற்பட்டாலோ, யூரின் போகிற பாதையில் இன்ஜுரி ஏற்பட்டாலோ அதை உடனடியாக அட்ரஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வரலாம். பட் இந்த சமயத்தில் நான் முக்கியமான ஒரு எமர்ஜென்சியாக வந்துட்டு நான் சொல்ல நினைக்கிறது வந்துட்டு, அந்த அடலசன்ட் ஏஜ் குரூப்பில் இருக்கிற அந்த டெஸ்டிகுலர் ப்ராப்ளம், டார்ஷன்னு சொல்கிற டெஸ்டிகுலர் ப்ராப்ளம், இன்னைய தேதி வரைக்கும் அதை வந்து அப்பப்போ அக்கேஷ்னலாக வந்து வி ஆர் சீயிங் டார்ஷன். அதில் மோர் ஆஃபன் தென் நாட் என்னென்னா, ஒரு மாதிரி ஒரு பேரண்டல் சைடு நெக்லிஜென்ஸ், என்ன சாதாரண வழி மாதிரி இருக்கே பார்த்துக்கலாமா, ரெண்டு நாள் கழித்து போகலாமா, இந்த மாதிரியான சூழ்நிலைகள்னால வந்து டார்ஷன் வந்துட்டு அந்த டெஸ்டிஸே காப்பாற்ற முடியாத அளவுக்கு போயிடுது. இந்த டார்ஷனுங்கிறது என்ன அப்படின்னா, பாய், ஒரு மேல் சைல்டு வந்துட்டு ஒரு 10 வயசுலேருந்து அந்த 17-18 வயசு அந்த அடலசன்ஸில் வந்துட்டு அந்த ப்ரைவேட் ஜெனிட்டல் ஆர்கன்ஸோடைய க்ரோத் இருக்கும்போது டெஸ்டிஸும் சைஸ் இன்க்ரீஸ் ஆகும். அந்த மாதிரி சைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது திடீர்னு ஒரு நாள் என்ன ஆகும், பையன் விளாண்டுட்டுருப்பான், ஏதாவது பண்ணிகிட்ருப்பான், சடனாக அந்த டெஸ்டிஸ் வந்து ட்விஸ்ட் ஆகிடும். டார்ஷன் இஸ் அ மெடிக்கல் டேர்ம், ட்விஸ்டிங் இஸ் அ சிம்பிள் டேர்ம். ஸோ ட்விஸ்டிங்கிறது வந்து டெஸ்டிஸ் வந்து அதனுடைய ஆக்சஸில் வந்து ரொட்டேட் ஆகிடும். அப்படி ரொட்டேட் ஆகும்போது என்ன ஆகும்னா, டெஸ்டிஸ்க்கு வர பிளட் சப்ளை எல்லாம் ஒரு கார்டு மாதிரி ஒரு கயிறில் வர்றதுனால அந்த கயிறு ட்விஸ்ட் ஆகிடும்.
அப்போ டெஸ்டிஸ்க்கு பிளட் சப்ளை வராது. இது வந்து ரொம்ப ஒரு ப்ரிகேரியஸ் எமர்ஜென்சி சுச்சுவேஷன். என்ன காரணம் அப்படின்னா, ஒரு 6 மணி நேரத்துக்கு அந்த டெஸ்டிஸ்க்கு வந்து பிளட் வரலை அப்படின்னா அந்த டெஸ்டிஸ் முற்றிலுமாக செயலிழந்துடும், அந்த டெஸ்டிஸே நம்ம நீக்க வேண்டிய சுச்சுவேஷன் வரலாம். ஸோ இந்த ப்ரோக்ராமில் நான் சொல்ல நினைக்கிறது பேரண்ட்ஸுக்கு, பர்டிகுலர்லி பேரண்ட்ஸ் ஆஃப் அடலசன்ட் பாய்ஸ், பையன் ஏதாவது டெஸ்டிஸில் ஒரு வலி, அடிவயிறு வலிமா ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணால் அதை இக்னோர் பண்ணாமல் டெஃபினட்டாக ஒரு யூரோலஜிஸ்ட்டை போய் உடனடியாக எக்ஸாமின் பண்ணிவிட்டு, அண்ட் யூரோலஜிஸ்ட் வில் நோ உடனே அது டெஸ்டிஸ்க்கு ஒரு டாப்ளர் ஸ்கேன்னு ஒன்று பண்ணுவோம், அந்த ரத்த ஓட்டம் நல்லா இருக்கா அப்படிங்கிறதுக்காக செக் பண்ணுறதுக்காக அதை உடனே பண்ணணும். இந்த எமர்ஜென்சி இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் எமர்ஜென்சி இன் யூரோலஜிங்க. கண்டிப்பாக டாக்டர். ஸோ அஸ்வத், நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா, இந்தியாவில் வந்துட்டு பிபி அண்ட் டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு தான் நிறைய சிறுநீரக பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் பிபி அண்ட் டயபெட்டிஸ் இருக்கிறவங்க 40-60% சிறுநீரக பிரச்சனைகளுக்கு ஆளாகிறாங்க. ஸோ நம்ம சிறுநீரகத்தை சிறப்பாக வச்சுக்கணும், பாதுகாப்பாக வச்சுக்கணும் அப்படின்னா நம்ம பிபியும் டயபெட்டிஸையும் கண்ட்ரோல் பண்ணாலே போதும். டெஸ்டிகல்ஸ் பற்றி பேசிட்டு இருந்தீங்க. ஸோ இப்போ ஒரு முக்கியமான ஒரு கேள்வி, வயதானவர்கள் ஒரு சிலருக்கு வந்து டெஸ்டிகல்ஸில் ப்ராப்ளம் ஏற்பட்டு அதை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணுற ஸ்டேஜ் வரைக்கும் அவங்க போயிடுறாங்க. ஸோ இப்போ முன்னாடியே வந்து நம்ம ப்ராப்ளம் வந்து அனலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த டெஸ்டிகல்ஸ் ரிமூவல் வரைக்கும் போகாத அளவுக்கு நம்ம வந்து கட்டுப்படுத்த முடியுமா, அண்ட் எதனால் இந்த பிரச்சனை ஏற்படுது? டெஸ்டிகுலர் ப்ராப்ளம் வந்து வயசானவங்களுக்கு அஃப்கோர்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து அந்த அடலசன்ஸை பற்றி பேசணும், தட்ஸ் அ திங். எல்டர்லி பீப்புளில் வந்து டெஸ்டிகுலர் ப்ராப்ளம்ஸ்னு வர்றது வந்து ஒன்று டெஸ்டிஸ்லேயே கேன்சர் ஏற்படலாம், சில சமயம் வந்து ப்ராஸ்டேட் கேன்சருக்காக டெஸ்டிஸை ரிமூவ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வரலாம். ஏன்னா டெஸ்டிஸில் உற்பத்தி ஆகிற அந்த டெஸ்டோஸ்டிரோனுங்கிற ஹார்மோன் தான் ப்ராஸ்டேட் கேன்சர்னுடைய நியூட்ரிஷனுக்கு எசென்ஷியல். ஸோ அப்போ டெஸ்டோஸ்டிரோனை கட் பண்ணணும் அப்படின்னா டெஸ்டிஸை எடுத்துட்டோம் அப்படின்னா அது மூலமாக ப்ராஸ்டேட் கேன்சரை வந்து கட்டுக்குள்ளே வைக்கலாம், அது வந்து ஹார்மோனல் ட்ரீட்மெண்ட்னு சொல்லுவோம். மூணாவது டெஸ்டிஸ் ப்ராப்ளம் என்ன வரும் எல்டர்லி பீப்புளுக்குனா, யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ். அதை நான் ஏற்கனவே மென்ஷன் பண்ண மாதிரி ப்ராஸ்டேட்னால் ஏற்படக்கூடிய யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து அந்த விந்து குழாய் வழியாக அந்த பாக்டீரியா பேக்ட்ராக் ஆகி டெஸ்டிஸை இன்வால்வ் பண்ணி இன்ஃபெக்ஷன் வந்துடும். அப்போ அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் ஏற்படும் போது அவங்களுக்கு நல்ல சிவியர் டெஸ்டிஸ் பெயின், பால்ஸில் பெயின் வரும், ஃபீவர் வரும், குளிர் வரும், இதெல்லாம் வந்து சொல்லும்போது அப்போ டெஸ்டிஸ் இன்ஃபெக்ஷன் நம்ம அதை ஐடென்டிஃபை பண்ண பிறகு யூஸ்வலாக நாங்கள் சோர்ஸை தான் தேடுவோம். டெஸ்டிஸில் சாதாரணமாக இன்ஃபெக்ஷன் ஒருத்தருக்கு தானாக வராது, இப்போ யூரினரி ட்ராக்டில் ஏதாவது கிருமி இருக்குதாங்கிறத யூரின் கல்ச்சர் மூலமாக டெஸ்ட் பண்ணிவிட்டு ஆன்டிபயோட்டிக் மூலமாக அதை வந்து குணப்படுத்த ட்ரை பண்ணுவோம். இட் மே பி ஓரல் ஆன்டிபயோட்டிக்காக இருக்கலாம், இல்லை நரம்பில் போடுற ஐவி ஊசிகளாக கூட இருக்கலாம். டெஸ்டிஸை இதுக்காக இன்ஃபெக்ஷனுக்காக ரிமூவ் பண்ணுறதுங்கிறது யூஸ்வலாக பண்ண மாட்டோம். பெரும்பாலும் ஆன்டிபயோட்டிக்ஸில் மேனேஜ் பண்ணி க்யூர் பண்ணிவிட்டு அந்த யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் ஏன் ஏற்பட்டுச்சுன்னு பார்த்து, சப்போஸ் ப்ராஸ்டேட் தான் அவருக்கு காரணம்னா அதுக்கு சர்ஜரி தேவைப்படலாம். டெஸ்டிஸை வந்து ஓல்டர் ஏஜில் வந்து ஏன் ரிமூவ் பண்ணுவோன்னா, நான் மென்ஷன் பண்ண மாதிரி டியூமர்ஸ் ஒன்று, ப்ராஸ்டேட் கேன்சருக்காக ரிமூவ் பண்ணுறது ஒன்று, ஆர் இந்த இன்ஃபெக்ஷனில் ஏற்பட்டு சப்போஸ் அந்த டெஸ்டிஸில் வந்து கம்ப்ளீட்டாக பஸ் ஃபார்ம் ஆகி சீல் பிடிச்சி ரொம்ப இன்ஃபெக்ஷன் ஆகிட்டா அப்போ அந்த டெஸ்டிஸை ரிமூவ் பண்ண வேண்டி வரலாம். அண்ட் டாக்டர், இந்த COVID-19 சிச்சுவேஷனில் ஒரு யூரோலஜிஸ்ட்டாக உங்களுடைய பங்கு என்னன்னு சொல்லுங்க, என்னென்ன மாதிரியான சவால்கள்லாம் சந்திக்கிறீங்க? COVID-19ங்க, டு பி வெரி ஆனஸ்ட், COVID-19 பொறுத்த வரைக்கும் யூரோலஜியோடைய பங்குன்றது ஒன்றுமே இல்லை. ஏன்னா ஸ்பெசிஃபிக்காக யூரோலஜிக்குன்னு ஒன்றும் கிடையாது. என்ன ஒரே ஒரு இதுன்னு சொல்லுவோம்னா, நாங்கள் கேட்டர் பண்ணுற அந்த எல்டர்லி ப்ராஸ்டேட் பேஷண்ட்ஸ் நாங்கள் சொன்ன மாதிரி தே ஆர் அட் டெஃபினெட்லி ரிஸ்க். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி ஏஜ் ஆக ஆக அந்த எக்ஸ்போஷர் ரிஸ்க்கு ஆர் லெஸ்ஸர் இம்யூனிட்டி இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் தான் இருக்குமே ஒழிய நேரடியாக கோவிடுக்கும் யூரோலஜிக்கும் வந்துட்டு லிங்கே கிடையாது. டாக்டர், இப்போ அட்வான்ஸ்மெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா எல்லா துறையிலையும் ஒரு அட்வான்ஸ்மெண்ட் வந்துட்டே தான் இருக்கு. ஸோ சிறுநீரக தடையல் துறையில் வந்துட்டு எந்தெந்த மாதிரியான அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இப்போ ரீசெண்டாக வந்திருக்கு டாக்டர்? ரீசெண்டாக நான் சொல்கிறது வந்து என்னங்க, ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு லாஸ்ட் ஒரு 5-10 இயர்ஸ்னு எடுத்துக்கலாம், வி கேன் கால் தட் ரீசன். லேசர் சேஞ்ச்ட் பிக் டைம்னு சொல்லுவேன். அதாவது லேசரோடைய அரைவல் வந்துட்டு யூரோலஜியில் வந்து பலவித மாற்றங்களை ஏற்படுத்துச்சு. அடுத்தது வந்து ரொபாட்டிக். ரொபாட்டிக்ங்கிறது வந்து வந்ததே யூரோலஜிங்கிற பிரிவுக்காக தான் வந்தது. இன்றைக்கி வந்து ரொபாட்டிக் வந்துட்டு அதனுடைய பாப்புலாரிட்டியும் ஃபேமும் நாளுக்கு நாள் கூடிக்கிட்டே இருக்குது. லேசர் வந்த பிறகு ஸ்டோன்ஸினுடைய வைத்தியம், அதாவது ரொம்ப சிம்பிளிஃபை ஆகிடுச்சு கற்களை உடைக்கிற விதம். ப்ராஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் லேசர் வந்த பிறகு ரத்த இழப்பு இல்லாமல் ஈவன் எல்டர்லி பீப்புள் 85-90 வயசுலலாம் கூட இன்றைக்கி சேஃபாக வந்து ப்ராஸ்டேட் ஆப்ரேஷன் பண்ண முடியுது. ஸோ யூரோலஜியை பொறுத்த வரைக்கும் டெக்னாலஜியில் எப்போவுமே வந்து இந்த ஸ்பெஷாலிட்டி வந்து ஒரு ஃபோர் ஃப்ரண்ட் தான், பி இட் லேசர் ஆர் பி இட் ரொபாட்டிக். எவ்ரி சிங்கிள் இயர் தெர் இஸ் சம்திங் கமிங். டாக்டர், உங்களுடைய பிரிவு யூரோலஜியில் நீங்கள் பார்த்த ஒரு பெக்யூலியரான கேஸ், இது வரைக்கும் மக்களுக்கு வந்து தெரியாத ஒரு சில விஷயங்கள் அப்படின்னா என்ன சொல்வீங்க டாக்டர்? தெரியாத விஷயங்கள்னா நான் ஒன்று மென்ஷன் பண்ணுறதுங்க, ரொம்ப சிம்பிள் ப்ராப்ளமாக இருக்கும். இன்றைக்கும் நான் வந்து அந்த டார்ஷன் டெஸ்டிஸை பார்க்கும்போது ஐ ஃபீல் ரியலி பேட். நான் அதை வந்து நெக்லிஜென்ஸ்னு சொல்ல மாட்டேன், இக்னோரன்ஸ் தான் ஆக்சுவலாக மெயின்.
ஈவன் நான் ரொம்ப ரொம்ப எஜுகேட்டட் ஃபேமிலிஸ்லேருந்து பெரிய ஃபேமிலிஸோடைய சில்ட்ரன் கூட நான் வந்து பார்த்துருக்கேன். வேற பேரண்ட்ஸ் கன்சிடர்டு டு பி எ சிம்பிள் ப்ராப்ளம், கடைசியாக அது வந்து டார்ஷன் அந்த டெஸ்டிஸே லூஸ் பண்ணுற அளவுக்கு போகுது. ஸோ நிறைய நம்ம கேன்சர்ஸில் பெக்யூலியர் கேசஸ் கேன்சர்ஸ் பார்க்குறோம், ஸ்டோன்ஸ் பார்க்குறோம், இதெல்லாம் சேலஞ்சஸ். பட் மோர் இதில் வந்து ஒரு மெசேஜாக இஃப் ஐ ஹேவ் டு புட் அக்ராஸ், எதையாவது ஒன்று ப்ரிவெண்ட் பண்ண முடியுமானா, ஐ டோன்ட் திங்க் வி கேன் ப்ரிவென்ட் கேன்சர்ஸ் ஆர் எனிதிங். அதெல்லாம் வந்து ரொம்ப மல்டி ஃபேக்டோரியல் ஈவெண்ட்டு. பட் டார்ஷன்ங்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிள் டிசீஸ். ஸோ இஃப் ஐ ஹேவ் டு புட் அக்ராஸ் அ மெசேஜ் த்ரூ திஸ் ப்ரோக்ராம், நான் இதான் சொல்லுவேன், டெஸ்டிஸில் பெயின் வந்ததுன்னா பர்டிகுலர்லி பேரண்ட்ஸ் ஆஃப் எனி அடலசன் சில்ட்ரன் டோன்ட் இக்னோர் இட், இமீடியட்டாக ஒரு கன்சல்டேஷன் போங்க, பிகாஸ் த சொல்யூஷன் இஸ் வெரி வெரி சிம்பிள் அண்ட் ஈஸி டு அட்ரஸ் அண்ட் சேவ் த டெஸ்டிஸ்ன்னு சொல்லுவேன். ஓகே டாக்டர், ஸோ இன்னைக்கு வந்து சிறுநீரக தடையியல் மருத்துவம் சார்ந்த பிரச்சனைகள் பற்றியும் அதற்கான தீர்வுகள் பற்றியும் ரொம்ப விரிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க. கண்டிப்பாக பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ரொம்ப ரொம்ப நன்றி டாக்டர் எங்கள் நிகழ்ச்சிக்கு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். ஸோ இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் சிறுநீரக தடையியல் மருத்துவ நிபுணர் டாக்டர் பாரி அவர்கள் கலந்துக்கிட்டு சிறுநீரக தடையியல் சார்ந்த பிரச்சனைகள் பற்றியும் அதற்கான தீர்வுகள் பற்றியும் சொல்லியிருந்தாரு. கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறோம். எஸ், இதே மாதிரி வேற ஒரு நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்வத் மற்றும் ஐஸ்வர்யா முத்துசிவம். இது வணக்கம் தமிழா. வழங்குவோர் பூமெக்ஸ் ரெஸ்ட் அண்ட் ப்ரீஸ், உடன் வழங்குவோர் லவ் ஸ்டைன்ஸ்டன் காஃபி.